ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரான் தவா 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தவா 65க்கு நான் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அதை வச்சு இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அரை கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். அதில் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெப்பரை பொடி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு வச்சிடணும். ஒரு ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு. இந்த தோசைக்கல்லை சூடு பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நான் தோசைக்கல்லை 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஊற வச்ச ப்ரான்ஸை அதில் போட்டுடலாம். இது ரெண்டு சைடு திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாதி ரோஸ்ட் ஆயிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக அரிசி மாவும் அப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள் பண்ணி போட்டுக்கலாம். இந்த டைமில் அரிசி மாவு போடுறதுனால மசாலாவோட கோட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு திருப்பி போட்டிங்கன்னா ப்ரான் 65 சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. ப்ரான் 65 2 ஸ்பூன் எண்ணெயில் ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.